என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கோவில்களில் பெரிய கோவிலாக அமைந்திருப்பது இந்த தஞ்சையிலே தான். பெருமை வாய்ந்த கல்லணை இந்த தஞ்சை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கே சோறு போடக்கூடிய நெற்களஞ்சியமாக இந்த தஞ்சை விளங்கி கொண்டிருக்கிறது. சோழர்கள் ஆட்சியினுடைய தலைநகர் இதுதான். காவேரி பாயக்கூடிய மண்ணும் இந்த தஞ்சைதான். இவை அனைத்துக்கும் மேலாக நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு போராட்ட பயிற்சி கொடுத்து உலக தலைவர்கள் ஒருவராக உயர்த்தியதும் இந்த தஞ்சைதான். அத்தகைய தஞ்சை மண்ணில் மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு விழாவில் நானும் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை, அடிக்கல் நாட்டு விழாக்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பெருமை, ஒரு சிறப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாமன்னன் ராஜராஜன் தான் ஒரு மாமன்னன் என்பதை அடையாளமாக பெருவுடையார் கோவிலை கட்டியிருக்கிறார். அத்தகைய மாமன்னனுக்கு பெருவுடையார் கோவிலில் சிலை அமைத்திட வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி தந்திடவில்லை. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, கோவிலை கட்டியவர் அவர், ஆனால் அவருக்கு கோவிலில் சிலை வைக்க அனுமதி கொடுக்கல. ஆனாலும் பரவாயில்லை, கோவிலில் உள்ளேதானே சிலை வைக்கக்கூடாது, நான் கோவிலுக்கு வெளியே சிலை வைக்கிறேன் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள். ராஜராஜன் கட்டிய பெருவுடையார் கோயிலுடைய 1000 ஆண்டு விழா, அதை நடத்தியவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த விழாவிற்கு இதுவரையில் யாரும் பார்த்திராத வகையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறதோ பட்டு வேட்டி கட்டி கொண்டு வந்தார் என்பது வரலாறு. அந்த அளவுக்கு பெரிய கோயிலையும் மாமன்னன் ராஜராஜனையும் அத்தோடு சேர்த்து தஞ்சையையும் பெருமைப்படுத்திய அரசுதான் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தஞ்சை என்றாலே காவேரி பூமி. அந்த காவேரி நீரை பங்கிடுவதில் கர்நாடகாவுக்கும் தமிழகத்திற்கும் பிரச்சனை வந்தபோதே, அதாவது 1970 காவேரி நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதை எடுத்து வைத்தார்கள். அதனை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் 1971 தீர்மானமும் நிறைவேற்றினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 1990 மத்தியில் பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்களை சந்திச்சு வலியுறுத்தி வற்புறுத்தி காவேரி நடுவர் மன்றத்தை அமைக்க சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தரப்பட வேண்டும், இடைக்கால தீர்ப்பையும் பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இப்படி அறிவிக்கப்பட்ட தண்ணீரை கர்நாடக அரசு ஒழுங்காக வழங்குகிறதா என்று கண்காணிப்பதற்காக ஒரு ஆணையம், கண்காணிப்பு ஆணையம், அதை அமைப்பதற்கான முயற்சியை செஞ்சு 1997 அதை செய்து முடித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அது அமைய காரணமாக இருந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான்.
காவேரி நதி தீர்ப்பும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் 2007 நமக்கு கிடைத்தது. இப்படி காவேரி உரிமையை காப்பாற்றிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள். அத்தகைய சாதனையின் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 100,000 பேர் இதில் திரளுவார்கள் என்று எண்ணத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டோம். ஆனால் இன்றைக்கு கொரோனாவுடைய தாக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் இன்றைக்கு வேறு பெயரில் அந்த தொற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்காங்கு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாடுகளில் அது பெரிய அளவிற்கு உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்தாலும் ஆனால் நம்முடைய தமிழகத்திற்கு அதுபோல் நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2 முன்பு நம்முடைய நேரு அவர்களையும் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்களையும் நான் சென்னைக்கு அழைத்து இப்பொழுது நிகழ்ச்சி தேவையா, அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற போது அதனால் தொற்று ஏற்பட்டு விடுமா என்று நான் யோசித்து கலந்து பேசி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித் தலைவரிடத்தில் கலந்து பேசி இந்த தஞ்சையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய 22,000 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப் போகிறோம் என்று சொன்னார்கள். ஆக 22,000 என்று சொன்னால் ஏறக்குறைய 100,000 தாண்டக்கூடியவர்களுக்குத்தான் பொதுமக்கள் இங்கே வருவார்கள். அதற்கு ஏற்ற வகையில் தான் பந்தளம் அமைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தொற்று அங்காங்கு தலை தூக்க தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் தயவு கூர்ந்து நிகழ்ச்சியை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாமா, தள்ளி வைக்கலாமா, ரத்து செய்யலாமா என்று யோசித்த போது கொரோனாவினுடைய தாக்கத்தை குறைக்க என்னென்ன நிபந்தனைகள் அரசு விதிக்கிறதோ அதை நாங்கள் கடைபிடிக்க காத்திருக்கிறோம். ஆக ஒரு 5,000 பேருக்கு மாத்திரம்தான் அதை வழங்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கலாம் என்று திட்டமிட்டு அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் ஏறக்குறைய 22,000 பேருக்கு நாம் ஏற்கனவே தகவலை சொல்லி இருக்கிறோம். ஆக அவர்கள் ஏமாற்றமடைய வேண்டாம். இங்கே 5,000 பயனாளிகளுக்கு தான் நலத்திட்ட உதவிகள் இங்கே வழங்கப்படவிருக்கிறது. ஆக மீதம் இருக்கக்கூடிய பயனாளிகளை நிச்சயமாக அவர்களுக்கு நான் உறுதியோடு சொல்லுகிறேன், இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நம்முடைய ஆட்சித்தலைவர் மூலமாக நியமிக்கப்படக்கூடிய சில அதிகாரிகள் மூலமாக உங்கள் வீடு தேடி வந்து பயனாளிகளுக்கு அதை வழங்குவார்கள் என்பதை நான் உறுதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் நேற்று மாலையிலே நான் தஞ்சைக்கு வந்துவிட்டேன். தஞ்சைக்கு வந்ததற்கு பிறகு நான் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு ஆட்சித்தலைவரையும் சில அதிகாரிகளையும் அழைத்து சில விவரங்களை நான் ஆட்சித்தலைவரிடத்தில் கேட்டேன். அது என்ன என்று கேட்டால் விவசாயிகளை அழைச்சு பேசுனீங்களா, விவசாயிகளை அழைத்து கலந்துரையாடல் நடத்தி இருக்கிறீர்களா, ஆக அப்படி நடத்துகிற நேரத்தில் அவர்கள் என்ன முக்கியமான பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள், அது என்ன என்பதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப அவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துச்சு. என்னன்னு கேட்டா அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். 19,731 அதாவது 48 பிறகு ஒரு சாதனை அளவா 166,135 ஏக்கர் பரப்பில் குறுவை நெல்வடி குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இடத்துல சொன்னார். குறுவை இலக்கு என்பது 166,250 ஏக்கர் தான். ஆனால் அதையும் தாண்டி மிக அதிகமாக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகள் மகிழ்ச்சியா சொன்னாங்கன்னு என்னிடத்தில் அவர் சொன்னார். இந்த சாதனையை அடைவதற்கு அரசு எடுத்த பல்வேறு முயற்சிகள் தான் காரணம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வழக்கமா ஜூன் 12 நம்ம மேட்டூர் அணையை திறப்பது வழக்கம்.
ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அது நிறைவேறாத நிலையில் இருந்துச்சு. குறித்த காலத்தில் திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஜூன் 12ஆம் தேதி மிகச்சரியா மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டோம். இதுல என்ன ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டால், திறந்து விடுவதற்கு முன்னாடி இந்த டெல்டா பகுதியில தூர் வாரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வேகப்படுத்தி அப்படி தூர்வாரி முடிச்சா இதனால் கடமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் போகும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த பணியை நிறைவேற்றணும். குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சோம். இதன் மூலம் மானியத்தில் உரங்களை வாங்கணும். நெல் விதைகளை 50 விழுக்காடு மானியத்தில் வழங்கணும். இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த நெல் சாகுபடியை அதிகப்படுத்துவதும் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துவதும் தான் இந்த அரசினுடைய இலக்காக அமைச்சோம். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தின் முதல் 6 மாத காலத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனையா 2021-22 சம்பா தாரடி இலக்கு என்பது 312,599 ஏக்கருக்கு பதிலாக 342,973 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி நடந்திருக்குன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேற்றைக்கு இடத்துல சொன்னார். ஆக நம்முடைய அரசு தமிழகத்தில் மாபெரும் வேளாண் புரட்சிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய வகையில் வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் அதையும் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக தமிழகத்தில் வேளாண் புரட்சியை உருவாக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்து இந்த தஞ்சை மாவட்டத்துக்கான அரசு பணிகளை, அரசு திட்டங்களை, மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை கவனிக்கிறதுக்கு, துரிதப்படுத்துவதற்கு என்னதான் ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் அந்த பணிகளை இவர்கள் ஈடுபட்டிருந்தாலும், ஆனால் அரசோடு அன்றைக்கு அந்தந்த நிமிடத்திற்கு தொடர்பு வச்சுக்கிட்டு பேசணுங்கிறதுக்காக நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நாம் நியமிச்சிருக்கோம். பொதுவாக இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பணிகளை செய்வது என்பது சாதாரண காரியம் இல்லை, எல்லாராலும் முடியாது. அதனால தான் எந்த நிலத்திலும் வளரும் மரம் என்பதை நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். உள்ளபடியே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை இந்த அரசின் சார்பில் இந்த பணிகளை மேற்கொண்டதிலே ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறார் என்பதற்காக நான் அவரை பாராட்ட, அவருக்கு வாழ்த்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது அன்பிலார் குடும்பத்திற்கும் நம்முடைய தலைவர் குடும்பத்துக்கும் என்ன நட்பு என்பது உங்களுக்கு தெரியும். 3 தலைமுறைகளை தொட்டு தொடரக்கூடிய நட்பு இது. தலைவர் குடும்பம் சொல்றது எங்க குடும்பம் சொன்னாலும் அதுல தப்பு கிடையாது. தலைவர் அவர்களுக்கு, தலைவர் கலைஞர்களுக்கு எப்படி அன்பில் தர்மலிங்கம் உற்ற தோழனாக இருந்தாரோ அதுபோல அவருடைய மகன் மறைந்த அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எனக்கு எவ்வளவு உற்றத்தோழனாக இருந்தான் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் இருந்து சிறப்பித்திருக்க வேண்டிய, அவர் இருந்து அமைச்சராக இருந்து ஆற்ற வேண்டிய அந்த பணியை இன்றைக்கு அவருடைய மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தாத்தாவுக்கு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய வரலாற்று கடமையை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகளுக்கு உங்கள் கரவொலையின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அன்பில் அழைக்கிறார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் சொல்லப்பட்டது உண்டு. இப்போ அன்பில் மகேஷ் நம்மை அழைக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். அதுதான் ஆக இங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதும் தஞ்சை மாவட்டம் முழுக்க அவர் சுற்றி சுழன்று பொதுமக்களை சந்திச்சு மனுக்களை எல்லாம் அவர் வாங்கியிருக்கிறார். ஆக மனுக்களுடைய கணக்கு அவர் சொன்னார், 48,550 மனுக்கள் இதுவரை அவர் மூலமாக பெறப்பட்டிருக்கு. இந்த 2 மாத காலத்தில் 22,997 மனுக்களுக்கு, அதாவது 48,000 மனுக்கள்ல 50%, அதாவது 22,997 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மற்ற மனுக்கள்
தகுதியானவைதானா என்பதை தீர விசாரித்து பரிசீலித்து நிச்சயமாக சொல்றேன், அதில் நியாயம் இருக்கும் என்று சொன்னால் உறுதியாக அவைகளும் நிறைவேற்றப்படும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது தலைவர் கலைஞருடைய சொற்கள். இப்போ சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை கண்கூடாக நீக்கி பார்க்குறீங்க. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை பணிபுரியக்கூடிய பல்வேறு பணியாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதை கூட இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா அவர்கள் சட்டமன்றத்திலும் பேசினார். அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலும் போய் போராடி இருக்கிறார், ஏன் என்னிடத்தில் கூட வாதாடி இருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில் தான் ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொழிலாளர் இந்த கோரிக்கையை மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அரசு சக்கரபாணி அவர்களும் என்னிடம் தெரிவித்தார். இவற்றை பரிசீலித்து அங்கு பணிபுரியக்கூடிய கணக்காளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர ஊதியம் ரூபாய் 5,685ஆகவும் உதவியாளர்களுக்கு காவலர்களுக்கு வழங்கப்பட ஊதியத்தை ரூபாய் 5,218ஆகவும் உயர்த்தி அகவிலைப்படை தொகை ரூபாய் 3,499 ரூபாய் சேர்த்து வழங்கிட ஒப்புதல் அளித்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இங்கு பணிபுரியக்கூடிய சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலித் தொகையை மூட்டை ஒன்றுக்கு 3.25 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒப்புதலை நான் அறிவிச்சுட்டு வந்திருக்கேன். அது மட்டுமின்றி இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய போக்குவரத்து படியும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 83 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். இப்போதுள்ள நிதி நெருக்கடியிலும் நமது நெல் கொள்முதல் நிலையங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசின் நோக்கத்தை முழுமையாக மனதில் நிலைநிறுத்தி தங்களது உழைப்பின் பயனா நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரக்கூடிய விவசாயிகள் எந்தவித புகார்களும் தெரிவிக்க இடமளிக்காதவாறு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக தொழிலாளர்கள் சேவை ஆற்றிட வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மனுக்களின் கோரிக்கைகளை விண்ணப்பங்களை மனுக்களை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இன்று ஏதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எங்களுக்காக அல்ல, மக்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைய நாள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கு. என்னென்ன திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இலவச வீட்டு மனை பட்டாக்கள், ஓய்வூதியங்கள், உழவர் பாதுகாப்பு திட்டம், கருணை அடிப்படையில் வேலை, புதிய குடும்ப அட்டைகள், பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டக்கூடிய திட்டம், புதிய வேலைவாய்ப்புகள், ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம், தையல் இயந்திரங்கள், பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம், தேசிய வளர்ச்சி வேளாண்மை திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், கூட்டு பண்ணை திட்டம், நம்முடைய தலைவர் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம், தோட்டக்கலை இயக்கம், நெல் அறுக்கும் இயந்திரம் வழங்குதல், மரச்சக்கு வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான உதவிகள், கூட்டுறவுத்துறை மூலமாக பல்வேறு கடன்கள், தொழிலாளர் நலத்துறை மூலமாக பல்வேறு நிதிகள் என்று சொல்லி மொத்தம் 44,525 பயனாளிகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நலத்திட்ட உதவிகள் செய்யப்படக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். 44,000 மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைய வழிவகை செஞ்சிருக்கிறோம். இவை அனைத்துக்கும் ஏறத்தாழ 238 கோடி ரூபாய் இதற்கென்று நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
இது இத்தோடு முடியாது, இது தொடக்கம்தான். இது போல நலத்திட்ட உதவிகள் நிச்சயமா உறுதியா தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சு விரும்புகிறேன். வளர்ச்சியின் குறியீடு என்று சொல்லப்படுகின்ற அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. நாளைக்கே அனைத்தையும் மாற்றிடணும்னு நான் சொல்லலை, அந்த அளவுக்கு கற்பனையில மிதக்கிறவன் நான் இல்லை. எந்த இலக்கையும் அடைவதற்கு முன்னால் அந்த இலக்கை சரியாக தீர்மானிக்கணும். அப்படி சரியான இலக்கை நான் தீர்மானிச்சிருக்கிறேன். வளர்ச்சியின் குறியீடான அனைத்திலும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்குவதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் அரசுடன் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசு செய்து தர முன்வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தம்பி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும், அதேபோல இங்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த இலக்கை நோக்கி பயணத்தில் தேவையான அனைத்தையும் அரசு செய்து தர முன்வந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, குறிப்பாக மகளிர் சுய உதவிக்குழு, அதேபோல மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வூதியங்கள், பட்டாக்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த அரசுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை எந்த அளவுக்கு தருகிறீர்களோ அதற்கு மேலாக உங்களுக்கு பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். இதை பேசிட்டு ஓய்வெடுக்க போகிறவர்கள் நாங்கள் அல்ல, அதை சொன்னதை செய்கிற ஆட்சி தான் கலைஞருடைய ஆட்சி. கலைஞர் அப்படித்தான் நம்ம எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். எனவே அவர் வழி நின்று என்னுடைய கடமை தொடரும் 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 என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.